உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். வாங்கம்மா. வாங்க. என்ன விளக்கெல்லாம் போட்டுட்டேல? ஆ, ஆச்சு சாமி, இதோ ஏத்திட்டோம். குடுங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னியாகுமாரி ச தீமஹே தன்னோ துர்க்கி பிரசத்தய. இல்ல சார், அவர்கிட்ட தான் இருக்கு. ஆமா வெங்கடேஷ். சார், நான் அப்புறம் கால் பண்றேன். ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் உமாயை நமஹ, ஓம் பாரத்யை நமஹ. துர்கா அஷ்டோத்திர சதனாமாவளி சமாப்தம், கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. அம்மா, அம்மனுக்கு படைச்சாச்சு. பக்தாளுக்கு உங்க கையாலேயே பிரசாதத்தை கொடுத்துருங்க. தீர்க்க சுமங்கிலி பவ சர்வாபிஷ சித்தி ரஸ்து காத்யாயனாய வித்மஹே. முதல் பிரசாதத்தை நீங்க சாப்பிடுங்க வெங்கடேஷ். தேங்க்ஸ். இசக்கி, நீயே இந்த பக்கமா போய் எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துறியா? சரிக்கா. நீ மாமா கூட பேசிட்டு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுதேன். சரி. ரத்னா, அதான் விளக்கு போட்டு மாவில கேத்தியாச்சுல, போலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. இசைக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு வந்துட்டோம், நம்ம எல்லாம் ஒண்ணா கிளம்பிடலாம். என்ன ரத்னா, அவங்க தான் வரமாட்டேங்கிறாங்கல்ல, நான் ஸ்கூலுக்கு போக வேணாமா? பிளீஸ், கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் தான், போ. சௌந்திரபாண்டி, உன் மகனையும் மருமகனையும் வச்சு நான் உன்னை பழி தீக்க போறேன்டா. இது வரைக்கும் நீ தானே தப்ப செஞ்சிட்டு பழிய வேற ஆள் மேல தூக்கி போடுவ. இந்த தடவை இந்த தப்ப நான் செஞ்சிட்டு எசக்கிய கொன்ன பழிய நான் உன் மேல தூக்கி போட போறேன். செய்யாத தப்புக்கு உன் மகன் கையால, உன் மருமகன் கையால நீ செத்து போக போறல. உனக்கு இருக்கு. உட்காரி சத்ரா. சௌந்தர பாண்டி தான் எசக்கிய தூக்குனாங்கிறதுக்கு சாட்சியே இதுதான். இன்னும் உங்களுக்கு வேலை இருக்கு. சொல்லுங்க ஆத்தா, செஞ்சிடலாம். நான் சொன்ன இடம் யாவகம் இருக்குல்ல? இருக்கு ஆத்தா. இது பாரு, அங்க இவளை கொண்டு போயிருங்க. இவ கழுத்த அறுக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.